பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சூப்பர் சார், இப்பயாவது அவங்க பேரை சொல்லுங்களேன். இல்ல அன்பு, இப்ப சொல்றதை விட நீ சொல்ற மாதிரி அவகிட்ட என் லவ்வ சொல்லி அத ஓகே பண்ணி என் லவ்வரா உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற. ஆனா உன் அன்பு, அப்ப நீ பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆவ. சார், எக்ஸைட்மெண்ட்ல உங்க லவ் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட போறீங்க சார். சார், நீங்க லவ் சொல்லாதீங்க சார். ஏன்? நீங்க அந்த பொண்ணை லவ் பண்றீங்கன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும்ல? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் தான் நினைக்கிறேன். அப்ப அந்த பொண்ணு உங்ககிட்ட லவ் சொல்ல வைங்க. அதான் ஏன் அன்பு? சார், இப்ப இந்த சொசைட்டில நீங்க ஒரு பெரிய இடத்துல இருக்கீங்க. நீங்க போய் ஒரு பொண்ணுகிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணா நிச்சயமா அந்த பொண்ணால வேணான்னு சொல்லவே முடியாது. சோ உங்களோட லவ் ட்ரூவா இருந்தா உங்களை லவ் பண்றேன்னு அந்த பொண்ணு தானா மனசுல இருந்து சொல்லணும் சார். அதை சொல்ல வைக்கணும். ஏன்னா நீங்க லவ் சொல்லி அது ஓகே ஆகிறதுக்கும் அந்த பொண்ணா உங்ககிட்ட வந்து நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். பாயிண்ட் அன்பு. அதனால இன்னில இருந்து உங்க லவ்வருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு அவங்கள உங்களை லவ் பண்ற மாதிரி பண்ண வைக்கணும். கூடிய சீக்கிரத்துல உங்க லவ்வர் உங்ககிட்ட வந்து லவ் சொல்லுவா சார். ஓகே அன்பு. சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன். தேங்க்யூ அன்பு. உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் மைண்ட் கிளியர் ஆகி நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நான் வரேன் சார். பாய் அன்பு. வரேன் சார். சார், இங்க ஆனந்த் யாரு? காலையிலேயாவா? புரியல சார். நீ புதுசுல, உனக்கு புரியாது சார். கொஞ்சம் அவங்களை கூப்பிட முடியுமா? நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லு, அதுக்கப்புறம் ஆனந்தி கூப்பிடுறேன். கேளுங்க. உனக்காவது இதை அனுப்புற அவன் எவனு தெரியுமா? தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுப்பா. தெரியாது சார். ஆட போப்பா. டெலிவரி கொடுக்காம போக முடியாது சார். கூப்பிடுங்க சார். கூப்பிடுறேன். இரு. என்னது, வாங்க மாட்டியா? ஏ, நீ வாங்கலடா பரவாயில்ல, நாங்க போய் வாங்கிக்கிறோம். ஏய், நில்லுங்கடி. அண்ணே, நானே வந்து வாங்கிக்கிறேன். வா 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 வாங்க வா வா. வருவாங்க, வெயிட் பண்ணு. நான் தான் ஆனந்தி, கொடுங்க. இந்தாங்க மேடம், இதுல ஒரு சைன் போடுங்க. என்ன ஆனந்தி, பார்சல் பெருசா இருக்கு. தேங்க்ஸ் மேடம். ஆனந்தி, அவன் எவனு சொல்லுவியா மாட்டியா? எனக்கு தெரிஞ்ச உடனே சொல்றேனே. அவள போமா. செல்லக்குட்டி, பார்சல் பெருசா இருக்கு, உடனே பிரி. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். பார்சல் பெருசா இருக்கு, உடனே பாத்துருவாங்க, பதில் சொல்ல வேண்டியதா போயிடும். ஆனந்தி, மேல போய் பிரிச்சுக்கலாம். போலாம். பார்சலையாவது நான் தனியா பிரிச்சு பாத்துக்கிறேனே. வாய்ப்பே இல்லடா செல்லக்குட்டி. இதுக்கப்புறம் வர பார்சலை வேணா நீ தனியா ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு யோசிக்கலாம்.
ஆனா இது ரொம்ப முக்கியமான பார்சல். உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அழகன் வராம இருந்திருக்கான். பார்சல் வர ரொம்ப பெருசா இருக்கு. ஐயோ, ஆர்வம் ரொம்ப அதிகமாகுது. அவன் ஏன் வரலன்னு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அதனால நீ எங்க முன்னாடிதான் பிரி. சரி சரி, பிரிக்கிற. மறுபடியும் பார்சலா? நமக்கு தெரியாம நந்தா அனுப்பியிருக்கானோ? அட, லெட்டர். சரி சரி, முதல்ல லெட்டர் படி, கிஃப்ட் அப்புறமா பாத்துக்கலாம். குடு. அன்புள்ள ஆனந்திக்கு, நம் இருவருக்கும் இடையே நாம் எதிர்பாராத அழகான தருணங்கள் பல நிகழ்ந்துள்ளன. எல்லோரும் காதலுக்காக காதல் சின்னமாக கோட்டையை கட்டுவார்கள். அதில் விலை உயர்ந்த மாணிக்கங்களையும் வைரங்களையும் பதிப்பார்கள். ஆனால் நான் உனக்கு அனுப்பியிருக்கிற காதல் சின்னம் என் மூச்சு காற்றால் உருவானது. அதில் உன் மூச்சு காற்றை நிரப்பும் போது நம் காதல் சின்னமும் உருவாகும், நம் காதலும் முழுமையடையும். விரைவிலேயே நம் சந்திப்பு நிகழும். உன்னை காண காத்திருக்கும் உன் அழகன். கேட்டீங்களாடி, மூச்சு காத்துல காதல் சின்னமா? அதுவும் பாதி மூச்சு அழகனோடது, மீதி மூச்சு ஆனந்தியோடது. காத்திலே காதல் வளர்க்கறாங்கடி. ஹே, சும்மா இருங்கப்பா. என்ன ஆனந்தி, இது வளையல பத்தியோ இல்ல வெள்ளதாவணி போட்டுட்டு போனத பத்தியோ அழக உன்ன பார்க்க வராதத பத்தியோ அவன் ஒரு வார்த்தை கூட எழுதல? அததே எனக்கும் ஒன்னும் புரியல.